வாங்கம்மா கவிதா ஜோ வருவாங்க பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியிலிருந்து ஒரு ஹேண்ட்சம் வந்தாரு அப்படின்னா அழகான ஆளுன்னு அர்த்தம் அதை நாங்க சொல்லணும் அவரே சொல்லிக்கிட்டா எப்படி இப்போ உங்களை சொன்னா ஒத்துக்கலாம் அவரை சொன்னா எப்படி ஒத்துக்கிறது அதுல இருந்தே தெரி வாயில இருந்து வர்றதெல்லாம் பொய் அப்படிங்கறது அவர் சொன்ன அந்த வார்த்தையில இருந்தே புரிஞ்சு போச்சு இதுல வேற ஒரு பெரிய விளக்கம் பெண்கள் பால் மாதிரி ஆண்கள் நெய் மாதிரி பால் இல்லாம முத நெய் வருமாயா அப்ப பெண்கள் இல்லாம ஆண்களே இல்லை அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு போயிருக்கிறார் அவரே இப்படி எல்லாம் மாட்டிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது எங்க வீட்டு பாட்டுக்காரை மாதிரி ஏதாவது ராமராஜனா இருந்தாரா என்னன்னு தெரியல சம்பந்த சம்பந்தம் இல்லாம வந்து பேசிக்கிட்டு இதுல வேற பாத்தீங்களா சேவல் தான் கூவுது ஆனா நம்ம என்ன சொல்றோம் கோழி கூவுதுன்னு சொல்றோம் உண்மைதாங்க உண்மையிலே சேவல் தான் கூவுது ஆனா ஏன் கோழி கூவுதுன்னு சொல்றோம் தெரியுமா பக்கத்துல கோழி இருக்கிற எஃபெக்ட்ல தான் சார் சேவலே கூவுது அந்த கூண்டுக்குள்ள ஆமா அதுதான் சொல்லுது எந்திரிச்சு கூவியா விடிஞ்சிருச்சு லூஸ் மாதிரி தூங்காத அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுது நடுவரவர்களே இல்லைன்னா அது பாட்டுக்கு குப்பரை அடிச்சு தூங்கிக்கிட்டே இருந்திருக்கும் அந்த அளவுக்கு விடியலை சேவலுக்கு அறிமுகப்படுத்துவதே இந்த பெண் கோழிகள் தான்ங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுல பொண்ணு பார்க்க போயிருக்கிறார் எவ்வளவு முக்கியமான விஷயம் யா வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க போறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு கேசரியை தின்னுகிட்டே உட்கார்ந்துருக்காரு போன இடத்துல போன காரியத்தை பார்க்காம கேசரியவே ஒரு ஆள் தின்னுகிட்டு இருந்தாருனா இவர் நிதி நிர்வாகத்தை எப்படி பார்ப்பாரு இல்ல இவர் அவசரம் அவ்வளவே எடுத்திருக்காரு அதுக்குள்ள அவங்க அப்பா அவசரம் முடி ஒட்டிக்கிட்டாரு கேசரிய சாப்பிட்டுக்கிட்ட பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு சரியான தின்னுகட்ட குடும்பமா இருக்கும் போல இதுல சாமியார்கிட்ட போய் கேட்டாராம் உடனே அவர் சொன்னாரா பொம்பளைங்க வாயை அடைக்கவே முடியாது நான் சாமியார் ஆயிட்டேனா பாருங்க ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து தப்பித்து சாமியாராக மாறுவது ஆண்கள் தானே ஒழிய எந்த பிரச்சனை இருந்தால் நின்று வீட்டை ஜெயிக்கிறது எங்க பெண்களாகத்தான் இருக்கிறாங்க என்னைக்காவது ஆம்பளை ஓவரா வாய் பேசுறான் ஓவரா தண்ணி அடிக்கிறான்னு துறவியா நம்ம போயிருக்கோமாமா ஆனா பெண்கள் பிறவியிலேயே துறவிதான் நடுவரவர்களே என்னைக்கு கல்யாணம் ஆகி வரும்போதே எத்தனை துறவு அம்மா அப்பாவை துறக்கிறோம் உறவுகளை துறக்கிறோம் அண்ணன் தம்பியை துறக்கிறோம் நான்லாம் கல்யாணம் முடிச்சு வரும்போது ஜிம்மின்னு ஒரு நாய் வளர்த்தேன் நடுவரவர்களே ஜிம்மின்னு ஒரு நாய் வளர்த்தேன் என் கூடவே தான் அது தெரியும் நான் எங்க போனாலும் வரும் என் பக்கத்திலே தான் இருக்கும் ஆனா கல்யாணம் ஆகி போகும்போது கார்ல நாங்க போயிட்டோம் அந்த ஜிம்மி தெரு முக்கு வரைக்கும் ஓடி வந்தது என் தம்பி அதை தூக்கி முத்தம் கொடுத்துட்டு சொன்னான் ஜிம்மி இனிமே நீ அக்கா பின்னாடி போக கூடாது அத்தான் வந்துட்டார்ல இனிமே நீ அக்கா பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொன்னான் அவர் வந்துட்டு எப்படி குடும்பமா இருக்கு பாருங்க இதுல வேற ஒரு கேள்வி உங்களெல்லாம் பார்த்து கோயில் நிர்வாகத்தை பார்ப்பது ஆண்களா பெண்களா நான் கேக்குறேன் அந்த கோயில்லையே கடவுளா இருக்கிறது ஆனா பெண்ணா கோயில்ல யாருங்க ஹீரோயினா இருக்கா எங்க கொண்டத்து மாகாளி அம்மன் அல்லையா அங்க மேல உட்காந்து ஜம்முன்னு இருக்கிறா அவதான் ஊரையே நிர்வாகம் பாக்குறா கோயில நிர்வாகம் பாக்குறது வேணா நீங்களா இருக்கலாம் இந்த மக்களின் வாழ்க்கையை குடும்பத்தை நிர்வாகம் பாக்குறது எங்க மாகாளி அம்மனாகத்தான் இருக்கிறாள் அதனாலதான் ஒவ்வொரு பெண்ணும் அப்படி மாகாளி அம்மனுடைய இன்னொரு வடிவமாக வந்து அழகா உட்கார்ந்து இருக்கு இதுல எங்க ஐயா ராஜாராம் ஐயா வந்தாங்க பாருங்க அப்படியே சிவாஜி கணேசன் படம் பார்த்த மாதிரியே இருந்து அப்படியே உருக்கமா உங்க அப்பா தானம்மா இந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தி நகை ஐயா இதெல்லாம் பாசமலர் படத்திலே பார்த்துட்டோயா எங்களை விட்டுருங்கய்யா எங்களால முடியல அப்படியே பயங்கரமா அன்னைக்கு கடையேழு வள்ளல்கள் எல்லாரும் ஆண்கள் சரிங்க கடையேழு வள்ளல்கள் எல்லாருமே ஆண்கள் தான் எத்தனை பேருடைய குடும்பம் கரை சேர்ந்துச்சு வள்ளல் தானே வாரி வாரி கொடுத்தாங்கல்ல அவங்க பிள்ளைங்கள எத்தனை பேர் கரை சேர்ந்தாங்க இருக்கிறத பூரா வாரி வாரி கொடுத்துட்டு பாரி மகளிர் கல்யாணத்துக்கு கூட காசு இல்லாம அப்பா வாழ்ந்த அந்த குன்றை பார்த்து அழுதார்கள் என்று சங்க இலக்கியம் பேசுகிறது என்றால் புதன் புறநானூற்றில் மொத மொத கவிதையில் கண்ணீர் வடித்தவர்கள் ஒரு பெரிய வள்ளலின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்ற தான் குடும்பத்தை காப்பாத்தாம ஊருக்கெல்லாம் வள்ளல் தனம் பண்ணி என்னங்க பண்றது என் வீட்டுக்காரரும் அந்த பரம்பரையில வந்தவர் தான் அதான் தெரியுது அன்னைக்கு அவர் நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் வேலை பாக்குறாங்க ரெண்டு
ரெண்டு பேருக்கு ஒரே சம்பளம் தான் ஆனா அவர் நண்பர் வந்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் காசே இல்லப்பான்னு ரொம்ப அப்படியே கண்ணு கலங்கி நின்ன உடனே இவர் படக்குன்னு பாக்கெட்ல அதுல இதுலன்னு காசு சேர்த்தி ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டார் கொடுத்துட்டு சரி கட்டட்டும் ஃபீஸ் தானே அப்படின்னு சாயந்தரம் போய் பாக்குறோம் தற்செயலா குடும்பமே அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க பாருங்க அவங்க குடும்பமே சினிமா தியேட்டர்ல பேட்டை படம் நின்றுட்டு இருக்கு வரிசை சட்டைய பார்த்து பொறாமப்பட மாட்டாங்களா சட்டைய பார்த்து பொறாமப்பட மாட்டீங்க சண்டை வந்தா எழுத்து வீட்டு சட்டைக்காரன் சட்டைய வேணா கிழிச்சிட்டு திரிவீங்க நடுவரவர்களின் நிதி நிர்வாகம் அப்படிங்கறது சேமிக்கிறதும் சம்பாதிக்கிறதும் மட்டும் இல்ல தவறான வழியில செலவழிக்காம இருக்கிறதும் அதை தவறான வழியில பயன்படுத்தாம இருக்கிறதும் கூட நிதி நிர்வாகம் தான் ஒண்ணும் இல்ல ரோட்ல போகும்போது பாருங்க பைக் எடுத்துட்டு ஒரு ஆண் போறானா எத்தனை பேர் ஹெல்மெட் ஒழுங்கா போட்டு போறாங்க எத்தனை பேர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்க ஒழுங்கா எத்தனை பேர் ரெண்டு பேர் போறாங்க மூணு பேர் ஏறி போறது அப்ப ஒரு பைக்ல போகும்போதே ஒவ்வொரு நாளும் தேவையில்லாம ஃபைன் கட்டுறது போறா ஆண்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர ஒருபோதும் பெண்கள் குற்றம் செய்து விட்டு தங்கள் பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுப்பவர்களாக இருப்பதே இல்லை அதை பூரா செய்யறதெல்லாம் இந்த ஆம்பளை ஆளுதான் எங்க வீட்டுல உண்டியல் சேமிக்கிறோம்லங்க உண்டியல் அப்படின்னு ஒண்ணு அது யாரு சேர்த்து வைப்பா பாக்குறீங்களா உண்டியல் வாங்கி வீட்டுல வச்சிருவோம் பொம்பளை பிள்ளை தாங்க ஓடி ஓடி அதுக்குள்ள காசு போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஆம்பளை போய் அதை எடுத்து ஆட்டி பார்ப்பான் அம்மா பல்ல அதப்ப காசு ஆட்டையை போட்டு கொண்டு போகுமான்ட்டு போன வருஷம் நடந்ததுங்க கேரளாவில் வெள்ளம் வந்தப்போ பயங்கரமாக எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னு அணுதிவியான்னு ஒரு 12 வயசு பொண்ணு வீட்டில் சைக்கிள் கேட்டு கேட்டு அழுதுருக்கு காசு இல்லைன்னு உடனே அம்மா அப்பா கொடுத்த 10 ரூபாய் 20 ரூபாயில ஒரு உண்டியலில் சேர்த்து வச்சிருக்குது இந்த வெள்ளம் வந்த விஷயத்தை கேட்டவுடனே உண்டியலை உடச்சி பார்த்துருக்கு 8000 ரூபாய் இருந்தது அந்த பணத்தை அப்படியே எடுத்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பணத்தை கொடுங்கள் எனக்கு சைக்கிள் வேண்டாம் என்று ஒரு பெண் பிள்ளை தாங்க பேசுச்சு எவ்வளவு பேசுறீங்க பணத்தை சேமிப்பது மட்டும் நிதி நிர்வாகம் இல்லாத உருவாக்குவது உருவாக்கியதை உயர்த்துவது எல்லாமே பெண்களாகத்தானே இருக்கிறார்கள் ஐயா காய்கறி சீசன் வரையா சில நேரம் பார்த்தீங்கன்னா தக்காளி நிறைய விளைஞ்சிரும் அன்னைக்கு விலை கம்மியா விற்கும் சில நேரம் கத்தரிக்காய் சீசன்ல கத்தரி நிறைய விளைஞ்சு விலை கம்மியா விற்கும் இந்த நேரத்தை எப்படி நாங்க பயன்படுத்திக்கிடுவோம்னா தக்காளியை நிறைய வாங்கி தக்காளி தொக்கு போட்டு வச்சுக்கிடுவோம் ஒரு வருஷத்துக்கு அந்த தக்காளி தொக்கு பயன்படும் கத்தரிக்காய் அதை நறுக்கி வடம் போட்டுருவோம் கத்தரி வடகம் போட்டு வச்சிருவோம் அது மட்டும் இல்ல மசால் பொடி நீங்க கடையில 1/2 கிலோ விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா வீட்டுக்காரர் ஏன் வெளியிலேயே சாப்பிடறாரு அப்படிலாம் இல்லையா நல்லா தான் செய்வோம் எங்க மாமியார் விரும்பி சாப்பிடுது இல்லையா இந்த மசால் பொடி 1/2 கிலோ நீங்க கடையில வாங்குறீங்க வைங்களா அந்த பணத்துக்கு மசால் பொருட்களையில நம்மளே வாங்கி அரைச்சா 1/2 கிலோ மசால் பொடி தயாரித்து விடலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சேமிப்பையும் சிக்கனத்தையும் எங்க பெண்கள் மட்டும்தாங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு செய்வாங்க சாதாரணமான விஷயம் இல்ல ஒண்ணும் இல்ல ஆண்கள் டூர் போறாங்க பெண்கள் ஒரு ஆன்மீக டூர் போறாங்கன்னு வைங்களேன் டூருக்கு போற ஆண்கள் என்னைக்காவது பாக்கெட்ல எவ்வளவு பணம் கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியுமா எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்காங்கன்னு தெரியுமா எவ்வளவு பணம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா ஒண்ணும் இல்ல இப்ப இருக்கிற ஆண்கள்ட்ட கேளுங்க உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனா லேடிஸ்ட்ட கேளுங்க உங்க பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நாணயம் 5 ரூபாய் 80 காசுங்கிறது முதற்கொண்டு அந்த பைசா சுத்தமா கணக்கை கரெக்டா வச்சிருக்கிறது எங்களுடைய பெண்களாகத்தான் இருப்பார்களே தவிர ஆண்களுக்கு அந்த குணமே கிடையாது அதே மாதிரி ஒரு கடையில பொருள் வாங்குறாங்கன்னு வைங்க என்னைக்காவது ஆண்கள் மீதி சில்லறை எண்ணி வாங்கியிருக்காங்களா படக்குன்னு வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிருவாங்க ஏதோ திருடிட்டு ஓடுற மாதிரி ஆனா பெண்கள் ரொம்ப கரெக்டா அண்ணாச்சி அந்த பிஸ்கட் பாக்கெட் எவ்வளவு அந்த முட்டை எத்தனை வாங்கினேன் நீங்க என்ன 5 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கீங்கன்னு கரெக்டா எண்ணி தன் கணவன் சம்பாதித்த பணம் 1 ரூபாய் கூட வீணாக போய்விடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறவர்கள் எங்க பெண்கள் தான் நடுவர்களே மீதி சில்லறைய அவ்வளவு கவனமா பார்ப்போம் ஹோட்டல்ல சாப்பிட போனா கூட பாருங்க பில்லு படக்குன்னு நம்மளால கொடுப்பாரு 570 ரூபாயா உடனே 600 ரூபா கொடுத்து 30 ரூபா டிப்ஸ்ன்னு ஆனால் நம்ம அம்மா தான் இருங்க டிப்ஸ் கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது பில்லை கொடுங்க வாங்கி பார்ப்பாங்க 2 நூடுல்ஸ் போட்டிருக்கு ஒன்று தானே வாங்கி சாப்பிட்டீங்க 4 புரோட்டா போட்டிருக்கு நீ எத்தனைடா சட்டை 3 தானே பாருங்க 3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான் கிறுக்குத்தனமாக காசை கொடுத்துக்கிட்டு இருக்கேயா உனக்கு அறிவு இருக்கான்னு அந்த பேரரை கூப்பிட்டு என்னப்பா அங்கே சாப்பிட்டதெல்லாம் இங்கே எழுதியிருக்குன்னு அந்த கணக்கை சரி செய்து தன்னுடைய வீட்டின் பணம் தவறாக போய்விடாமல் காப்பது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் எல்லாம் ஐயா ஒன்றும் இல்லையா மிச்சம் இருந்தா கூட பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா கூட இவ்வளவு இது வீணா போயிடக்கூடாது அதை பார்சல் பண்ணி கொண்டு வருவதும் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் நடுவர்களே ஒன்றும் இல்லை சமீபத்தில் அமெரிக்காவில் ஜென்ரல் மோட்டார்ஸ்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனியில்
நிதி நிறுவனத்தின் தலைமை அதிகாரியா நம்ம சென்னையை சேர்ந்த 39 வயது திவ்யாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 110 வருட வரலாற்றில் ஒரு பெண்ணை நிதி நிர்வாகியாக தேர்ந்தெடுத்தது அமெரிக்காவிலேயே இதுதான் முதல் தடவை என்று சொல்லுகிறார்கள் என்றால், அமெரிக்கா நம்புகிறது பெண்கள் கையில் நிதி நிர்வாகத்தை கொடுத்தால் அவர்கள் பொறுப்பாக பார்த்து கொள்வார்கள் என்று. ஆதிகாலம் தொட்டே ஆண்கள் வேட்டைக்கு சென்றார்கள், ஆனால் வீட்டில் இருந்த பெண்கள் தான் இருக்கிற பொருட்களை பாதுகாத்து நாளைக்கு தேவை என்று பத்திரப்படுத்தி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த சிக்கனத்தையும் சேமிப்பையும் ஆதிகாலத்திலிருந்தே பின்பற்றியது பெண்கள்தான் என்று சொல்லி, நிதி நிர்வாகத்தில் எப்போதுமே சிறந்தவர்கள் பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அமெரிக்காக்காரனுக்கு தெரியுது, ஆனால் இங்க இருக்க ஒரு 3 ஆளுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு தெளிவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இப்போ ராஜாவுக்கு அவங்க வீட்டில் எப்படின்றது தெரியல. ஆவியே இறங்கின மாதிரி இருக்கு. வாங்க ராஜா, வாங்க. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞரவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, கொண்டத்து மகாழியம்மன் திருக்கோயில் விழாக்குழுவினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதா ஜவஹர் அவர்கள் மிகவும் ஆவேசமாக ஆண்களை குறைவாக கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினாங்க. அது எங்கள் தலையெழுத்து. இந்த உள்ளூர்காரமாக தான் எங்களை கேவலமாக பேசிச்சுன்னா, வெளியூர்காரமாகவும் வந்து எங்களை கேவலமாக பேசு. இல்லை, அவங்க சில விஷயங்கள் சொன்னதை நான் மறுக்க விரும்பலை. ஹோட்டலில் சாப்பிட போனால் நீ எத்தனை சாப்பிட்ட, நீ எத்தனை சாப்பிட்ட, நீ எத்தனை சாப்பிட்டேன்னு அந்த பில்லெல்லாம் பார்த்து கூடுதலாக போட்டால் உடனடியாக அந்த சர்வரை கூப்பிட்டு, என்னையா பண்ணியிருக்க, அவன் தின்னதெல்லாம் நான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு சண்டை போடுறது பெண்கள் தான். ஒருவேளை குறைச்சி போட்டுட்டான்னு வைங்க, இல்லையா இப்போ நம்ம சாப்பிட்டதில் ஒரு 2 தோசையை மறந்துட்டான். அப்போ கிளம்புங்க, கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. நிதி நிர்வாகம்னா நம்ம காசு வெளியிலையும் போக கூடாது, அடுத்தவங்க காசு அனாமத்தா உள்ளேயும் வரக்கூடாது, அதையா நிர்வாகம்? நாங்க அதை செய்யறது உண்மை. இப்போ இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறதுக்காக சொல்லலை. கரூரில் நாங்கள் ஒரு கடையில் எப்போ போனாலும் பொருள் வாங்குவோம். அங்கே ஒரு அருமையான டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்குது, கரூர் பக்கம் போனால் நீங்கள் பார்க்கலாம். இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் நாங்கள் ஒரு பொங்கல் அன்னைக்கு நினைக்கிறேன் வாங்கிட்டு போகிற வழியில் பில்லை எடுத்து பார்க்குறேன், 1000 ரூபா டோட்டல் மிஸ்டேக். அது இது ராஜ்குமார் பார்த்தாரு, கவிதா ஜவஹர் பார்த்தாங்க, எல்லோரும் கூட்டி பார்த்தாங்க, 1000 ரூபா மிஸ்டேக் இருந்தது. நல்ல வேலையாக அந்த பில்லில் ஃபோன் நம்பர் இருந்ததுனால நாங்கள் கூப்பிட்டு அந்த பையனுக்கு சொன்னோம், அந்த மாதிரி நீங்கள் பில்லு போட்டீங்க, 1000 ரூபா கூட்டல் கணக்கில் விட்டுருக்கு, நாங்கள் அடுத்து எப்போ வர்றது தரோம் அல்லது நீ உங்கள் ஃபோன் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் அனுப்புகிறோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த வழியாக போனால் அவ்வளவு அன்பாக அந்த ஆளுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுக்குறாங்க. இது ஐயாவுக்கும் தெரியும், நான் போய் சொல்லலை, நானும் போயிருக்கேன். இதுதான் ஆண்களின் நிதி நிர்வாகம். ஏன் காசு அவன் உழைக்கிறது, அதையே நான் எடுக்கணும்ன்ற நினப்பு. இவங்க எல்லாத்துலேயும் கணக்கு பார்ப்பாகலாம். கொடும் மசால் பொடி அரைக்கிறோம், மஞ்சள் பொடி அரைக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக அரைச்சிங்கன்னா ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும். சார், முன்னாடியெல்லாம் ஆச்சி மசாலான்னு ஒரு டப்பா தாங்க வரும், இப்போ ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா, ஆச்சி குழம்பு மசாலா, ஆச்சி ரசப்பொடி, என்னையா இது 100 டப்பா வச்சுருக்கானையா? இவங்க என்னமோ வீட்டில் உட்காந்து தக்காளி தொக்கு பண்ணுவாங்களாம், அது பண்ணின 10 நாள் அது ஒரு மாதிரி மேலையெல்லாம் பார்த்தா பாசி படந்த மாதிரி ஆயிரும்.
ஐயோ என்னமோ என் கைக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது இப்படி எல்லாம் பேச இந்த மிச்ச சாப்பாட்டை பார்சல் பண்றது நாங்கள ஐயா உண்மையிலேயா அதுல இத்தனூண்டு ஓரமா இருக்கும்யா அந்த தட்டுல அவரை கூப்பிட்டு இதை பார்சல் பண்ணிருங்க அவன் நம்மளை ஒரு பார்வை பாப்பா ஏ இதெல்லாம் குடும்ப மாட்டாரு அது பரவாயில்லையா நீங்க இன்னும் உங்க வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் பாருங்களேன் இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன விசேஷம் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு பாருங்களேன் சில பெண்கள் இந்த தூக்கு போனியோட வரும் நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்க பெண்களே யோசிச்சுக்கங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் கொஞ்சம் நிரப்பி வச்சிருங்களேன் நம்ம செஞ்சது 101 சேர்த்து 201 ஆனா எடுத்திருக்கிறது 501 குறிய சாப்பாடு தூக்கிக்கிட்டு அவன் எடுப்பு சாப்பாடு இடம் இல்லைன்றா அதுல அவங்க போர்டே போட்டுறாங்க இப்ப நீ சாப்பிட்றத சாப்பிடு வீட்டுக்கு கொண்டு போன இங்க எண்ணிக்கை ஏன்னா முன்னாடி மாதிரி சமைக்கிறது இல்லை இப்போ எல்லா கேட்டரிங்ல கொடுத்துறோம் அவன் 500 பேர்னா 500 சாப்பாடு தான் கொடுப்பான் இதுல இவங்க சைட்ல போய் வாங்கிட்டு வாங்கலே வாங்கிட்டு வாங்க அவ்வளவு வாங்கின பிறகு பாயாசத்தை விட்டுட்டோம் வாங்கினதே கேவலம் இதுல பாயாசத்தை விட்டுட்டா ஏமா வீட்டுக்காரரையும் குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு பேரு நிதி நிர்வாகம்னு ஒரு அணியே பேசுது ஐயோ அப்புறம் அந்த நல்ல நல்லா பேசியிருக்கிறாங்க வேட்டைக்கு போன காலத்திலே சேமித்தவள் பெண் நான் மேடையில் இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்குறேன் வேட்டைக்கு போகும்போது பணம் இருந்ததா இல்லை எதை சேமிச்சிங்க மாம்சத்தை மாம்சத்தை கொண்டு வந்த மட்டனை இப்போ வேட்டைக்கு போனவ என்ன கொண்டு வந்திருப்பான் ஒரு முயல் கறி கொண்டு வந்துருப்பான் ஒரு மான் கறி கொண்டு வந்திருப்பான் அதை எத்தனை நாளைக்கு சேமிப்பீங்க அப்போ ஃப்ரிட்ஜு கிடையாது வேட்டைக்கு போனப்ப ட்ரெஸ்ஸே கிடையாது ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்கும் அவன் எதை சேமிச்சிருப்பான் இங்கே சொல்லுங்க நடக்கிறதா சொல்லுங்க இதில் இவங்க ஆண்கள் ஹெல்மெட் போடுகிறார்களா ஆண்கள் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கிறார்களா எப்பம்மா நீங்க பாண்டிச்சேரி கவர்னரா நீங்க அந்த மாதிரி நீ ஹெல்மெட் போட்டியா நீ ட்ரெஸ் எப்பம்மா நீங்க நான் திருப்பி கேட்கிறேன் ஆண்களாவது ஹெல்மெட்டை வச்சு அந்த பெட்ரோல் டேங்கில் வச்சிருப்பான் பெண்கள் ஒரு பெண் ஹெல்மெட் போட்டு போய் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா ஐயோ தலையெல்லாம் வேர்க்குது இன்னைக்கு தான் நான் ஹெட் பாத் எடுத்தேன் அதுக்கு பேர் ஹெட் பாத் தான் தலைக்கு குளிக்கிறதுல சொல்றது இல்லை ஹெட் பாத் எடுத்தேன் அதனால ஹெல்மெட்லாம் போடக்கூடாது முடி ஏற்கனவே உதிருது இந்த வீட்டில் சொத்தே உதிருது முடி ஏப்பா அநியாயம் பண்றீங்க இவங்க ஹெல்மெட் போடுறத பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதுல சரி இது எதை வேணாலும் சொல்லுங்க அவங்க வீட்டுக்காரரோட ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு அவர் ஒரு நாள் வந்து திடீர்னு 5000 ரூபா கடன் கேட்டுருக்குறார் இவங்க வீட்டுக்காரர் பாவம் விவரம் இல்லாதவர் அவர் கொடுத்துட்டார் சாயந்தரம் இவங்க குடும்பமாக பேட்டை பார்க்க போயிருக்காங்க அதானம்மா என்ன சிக்கனமாக இருக்கிறவங்க அங்கே போனால் அவர் குடும்பமாக பேட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் இங்கே நல்லா யோசிங்க ரெண்டு குடும்பத்திலையும் பெண்கள் தொந்தரவு தாங்காமல் ஒரு ஆள் கடை வாங்கிட்டு போயிருக்கான் ஒரு ஆள் கடன் கொடுத்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும் அந்த என்கிட்ட 5000 ரூபா கடை வாங்கிட்டு சாயந்தரம் நாங்கள் போய் பார்த்தா அவன் மட்டும் உட்காந்து பார்க்குறானாலும் பரவாயில்ல குடும்பமாக பார்த்துருக்கான் பயல்களை ஏற்றி விட்டது அந்த அம்மா தான் இன்றைக்கே போகணும் உங்கள் அப்பாட்ட சொல்லு கடன் வாங்கிட்டு வர சொல்லு நான் சொன்னால் கேட்க மாட்டாருன்னு ஒரு ஆள் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கே கடை வாங்குறான் அவன் நிலைமையை யோசிங்கம்மா எவ்வளவு டார்ச்சர் நீங்க பண்ணிருக்கிறீங்க கொடுமையே கொடுமை அதுல பணம் தயா சாமியாரா அதுல இது இதை விட பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா இந்த சேவல் ஏன் கூவுது அவர் ஏதோ சொன்னாரு சரி கோழியே நீங்க அது வந்து பெட்டை கோழி சேவல் வச்சுக்கோங்களேன் சேவல் கூவுதுன்னு இவர் சொன்னா அவருக்கு சொல்றாங்க அந்த கோழி அதாவது பெட்டை கோழி முழிக்குமா முழிச்சு நீ கூவு அப்படின்ட்டு அது தூங்கிடுமா உலகத்திலேயே கோழி குடும்பம் நடத்தினதை வெள்ளலூர்ல சொன்ன ஒரே ஆள் கவிதா தான்
கோழி எங்கேயாச்சும் குடும்பத்தை எடுத்து பார்த்துருக்கீங்களா? இப்போ இது அப்படியே நீங்கள் நம்ம வீட்டுக்கு பாருங்களேன், 5 மணிக்கு அந்த அம்மா முழிச்சு நம்மளை எழுப்பி போய் பால் வாங்கிட்டு வாங்கிட்டு அது தூங்கிடும். நம்ம போய் பால் வாங்கி காப்பியெல்லாம் போட்ட பிறகு அது முழிச்சு பார்க்கும், நான் தானே உங்களை உசுப்புனேன். எவ்வளோ பெரிய அறிவாளிகள் யா நீங்கள், உசுப்புனது முக்கியமா போய் பால் வாங்கிட்டு வந்தவன் முக்கியமா? இது பேர் ஒரு பெரிய விஷயம். அந்த அம்மா அந்த முதல்ல பேசினாங்க இல்லையா, உள்ளூர்காரம்மா, இந்த வீணா போன வேட்டியை கட்டிக்கிட்டுறீங்களே அப்படின்னு ஆண்களை பார்த்து சொல்றாங்க. என்ன செய்ய, எங்க தலையெழுத்து நாங்கள் வீணா போனதையாத்தான் கட்டியிருக்கோம். நான் வேட்டிய சொன்னேன், நீங்க வேற எதையும் நினைக்கப்படாது. நான் வேட்டிய சொன்னேன், அவங்க சொன்னதுக்கு சொன்னேன், நீங்க வேற எதையும் நினைக்காதீங்க தயவு செய்து. நான் வேடிக்கைக்கு சொல்லலையா, நல்லா யோசிங்க, நான் வேடிக்கைக்கு சொல்லலை. 25 வயசு 26 வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது வீணா போனதுன்னு சொல்லிடுறாங்க ஐயா. 30 வயசு ஆயிடுச்சுன்னா முதிர் கண்ணீர்ன்றாங்க. அது வீணா போயிடக்கூடாதுன்னு தான் ஐயா நாங்கள் என்னத்தையோ தின்னுட்டு கட்டிட்டு வந்தோம். ஏதோ ஒரு பஜ்ஜியோ சொச்சியோ தின்னுட்டு அது வீணா போயிருயா. ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு வகையில் தியாகி, மறந்துடாதீங்க. சும்மா ஊரில் மேடை போட்டு ஏதோ பெரிய கூட்டம் இருந்தால் என்ன வேணாலும் திட்டிடுறது. இதுக்கு ஒரு ஆள் வந்து இங்கே நகையை அடகு வைக்க நமக்கு கொடுப்பாங்களாம் சார். இங்கே இருக்கிற ஆண்கள்கிட்டலாம் கேட்குறேன், நிஜமாகவே வீட்டுக்காரம்மாட்ட நகையை வாங்கி அடகு வச்சு அதுக்கு பிறகு அந்த நகையை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கீங்களா? ஒரே இதுக்கு எவன் காலில் விழுந்தாவது கடை வாங்கிடலாமே தவிர, இது அடகு நீங்கள் அதை வாங்கி அடகு வச்ச பிறகு அன்னைக்கு தான் ஒருத்தர் அங்கேருந்து ஒரு கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்து நீட்டுவான், அடுத்த வாரம் கல்யாணம். உடனே அந்த அம்மா என்ன இருக்கு போட்டு போகிறதுக்கு, இருந்ததையும் கொண்டு போய் வச்சிட்ட, அது கல்யாணத்துக்கே போக முடியாதுமா. உள்ளூர்ன்றதுனால அடிச்சு அடிச்சு விடுறது. தோசைக்கல்ல தலைகீழாக போட்டு ஒரு ஆம்பளை தோசை சுடுவானா சார்? நீங்கள் வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, தோசை சுட தெரியாமல் பிஞ்சு போச்சு தோசை மாவு எது அவருக்கு சரியாக தெரியல சொல்லுங்க, தலைகீழாக போட்டு தோசை சுடுவானா? இப்போ இந்த வீட்டை எப்படிமா நீங்கள் நடத்துறீங்க? உங்கள் கையில் குடும்பம் நிதி நிர்வாகம் நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியான்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கிகளையும் நிர்வகிப்பதுன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் ரிசர்வ் பேங்குக்கு 25 பேர் கவர்னராக இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து சக்தி காந்ததாஸ் வரைக்கும், அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும்போது தான் பண மதிப்பிழப்பு வந்தது. இந்த ரூபாயெல்லாம் செல்லாதுனாங்கள்ல, அப்போ அவர் மத்திய அரசாங்கத்தின் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் சக்தி காந்ததாஸ். கொஞ்ச நாள் தமிழ்நாட்டிலே இருந்தார் அவர், ஐஏஎஸ். அவர் தான் இப்போ ஆர்பிஐ கவர்னர். இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் 1955 நினைக்கிறேன் அல்லது 35 தொடங்கினாங்க, அதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பெண் கூட ஆர்பிஐ கவர்னராக இல்லை. ரெண்டாவது, இதுவரைக்கும் இந்தியாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க, இதுவரைக்கும் இந்த பட்ஜெட்டில் துண்டு விழாதுனாங்களே, இப்போது பியூஷ் கோயல்ன்றவர் தான் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணார். சுதந்திர இந்தியாவில் ஆர்கே சண்முகம் செட்டி தான் முதல் நிதியமைச்சர். அவரில் தொடங்கி இவர் வரைக்கும் ஒரே ஒரு முறை 2 வருஷம் அன்னை இந்திரா காந்தி நிதியமைச்சராக இருந்ததை தவிர வேறு பெண்கள் நிதியமைச்சராக இருந்ததே இல்லை. மூணாவது, கோயம்புத்தூரில் தொழில் முனைவோர்னு எடுத்துக்கங்க, சின்ன பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் நிச்சயம் 70-80% ஆண்கள் தான் இருக்கிறார்களே தவிர தைரியமாக பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு பெண்கள் தயாராக இல்லை. எதில் வருமானம் வரும்? முன்னே ஒன்று செய்கிறீங்க, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, தங்கம் வாங்குறத பற்றி. இன்னைக்கு தங்கத்தின் விலை 3,200 ரூபாய் 1 கிராம் இன்னைக்கு உச்சத்தை தொட்டது அப்படின்றாங்க. 3,200 ரூபாய்க்கு தங்கம் வாங்கி அதில் அடிக்கடி அதை கடையில் மாற்றி திரும்ப திரும்ப அழித்து கழுத்தில் போட்டு, கடையே இல்லை
தங்கத்தை இல்ல நம்மள அழிச்சி 10 பவுண்ட்ல செயின் போட்டா போற போக்குல அத்துக்கிட்டு போயிரான் மொத்த சொத்து அவன் கொண்டு போய்ட்டான் ஐயே அப்பான்னு இது போறாதுன்னு ஜிமிக்கி கம்மல் விதவிதமா மாட்டல்கள் வாங்குறது ஆண்களா பெண்களா சார் இந்த கவரிங் நகை எதுக்கு நான் எல்லா பெண்கள்ட்டையும் பணிவா கேக்குறேன் கவரிங் நகை எதுக்காக இவ்வளவு வாங்குறீங்க அத்திட்டு போயிடறான்ல அதுக்காக இத்தனை விதமாவா பச்சை கலர்னா பச்சை கலர் மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலர் அதை திருப்பி எதுக்கும் ஆகாது எதுக்கும் ஆகாது இன்னொன்று உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் எவ்வளவு பொருள் இருக்குது நீங்கள் இது வந்து நான் மேடைக்காக வேடிக்கைக்காக சொல்லலை ஒரு ஆண் அவனுக்குன்னு வீட்டில் என்னென்ன வச்சுருக்கான் பனியன் ஜட்டியிலேருந்து எடுத்துக்கோங்க மொத்தமாக எடுத்து வைங்க ஒரு பெண்களுடைய உடைகள்னு எடுத்து வைங்க நம்ம மொத்த கணக்கு வச்சாலும் 2 டசனுக்கு மேலே போகாது இது 2 பீரோ வந்து நிற்கிது அதை அந்த அம்மா அப்பப்ப திறந்து திறந்து பார்த்துக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்கு என்ன இவங்க தான் நிதி நிர்வாகம் பண்ணுற லட்சணம் நல்லா யோசிச்சுக்கோங்க யார் நான் இது வேடிக்கைக்காக சொல்லலை மொத்தமாக நீங்கள் என்றைக்காவது உங்கள் வீட்டை மாட்ட போய் மொத்தமாக ஒரு 10,000 ரூபாய் அந்த அம்மா கையில் கொடுத்து என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நான் செஞ்சு பார்த்துருக்குறேன் மொத்தமாக ஒரு 100 ரூபா நோட்டு ஒரு 100 நோட்டு சேர்ந்தால் 10,000 மொத்தமாக அந்த அம்மா கையில் கொடுத்து இது என்னமா அப்படின்னா கை அப்படியே சில இதை திரும்ப எண்ணிட்டு என்ன 54 தான் இருக்குது கே அது 100 இருக்குமா இல்லை 84 இருந்துச்சு கடைசி வரைக்கும் 100 வரவே வராது காரணம் பதட்டம் அவங்களுக்கு நகை போடும்போது மட்டும்தான் சந்தோஷம் இருக்குமே தவிர எதுலையும் நிர்வாகம் என்பது வருங்காலத்துக்காக முதலீடு செய்வது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஆண்கள் போகிற அளவுக்கு பெண்கள் வந்துகிட்டு இருக்காங்கன்னு வேணா சொல்லுங்க ஆண்கள் கையில் குடும்ப நிதி நிர்வாகம் இருந்தால் குடும்பம் எதிர்காலத்திலும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்